ஞானம் ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ, அது வழி அருகே உள்ள மேடைகளிலும் நாற்சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு துணிக்கும், பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. தேவனாகிய கர்த்தரே சர்வ சிருஷ்டிகர், தேவனுடைய சிருஷ்டிப்பில் அவருடைய கிரியைகள் எல்லாம் நமக்கு ஓரளவு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய மனச்சாட்சியின் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். நன்மை தீமை இன்னது என்று பகுத்தறியும் ஆற்றலை கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாயும் ஊழியக்காரர் மூலமாயும் தம்முடைய பிரமாணங்களை மனுபுத்திரருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்கு எது நன்மையானது எது தீமையானது என்பது தெரிந்திருக்க வேண்டும். தேவனுடைய சித்தமும் அவருடைய விருப்பமும் நம்முடைய சித்தமாயும் நம்முடைய விருப்பமாயும் இருக்க வேண்டும். ஞானம் ஒருபோதும் அமைதியாக இருக்காது. ஞானம் கூப்பிடுகிறது, அது சத்தமிட்டு கூப்பிடுகிறது. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே, எக்காலத்தைப் போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. ஏசாயா 58:1. லேவியர்கள் உரத்த சத்தமாய் தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் சாப வார்த்தைகளையும் சொன்னார்கள். நம்முடைய இருதயமும் நம்மோடு உரத்த சத்தமாய் பேச வேண்டும். நம்முடைய மனச்சாட்சி நம்மோடு பேசாமல் மௌனமாய் இருக்கக்கூடாது. புத்தி சத்தமிட வேண்டும். ஞானமும் புத்தியும் வழுகறையே உள்ள மேடைகளிலும் நாற்சந்திகளிலும் நிற்கிறது. அது மேலே இருந்து நம்மை நோக்கி கூப்பிடுகிறது, நம்மோடு பேசுகிறது. தேவன் சீனாய் மலையின் உச்சியில் இருந்து மோசையோடு பேசினார். தேவனுடைய நியாய பிரமாணம் மலை உச்சியில் இருந்து மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் திரளான ஜனங்களுக்கு தம்முடைய சுவிசேஷத்தை மலைப்பிரசங்கத்திலே சொல்லியிருக்கிறார். ஞானம் தெளிவாக பேசுகிறது, அது ஒளிவு மறைவில்லாமல் வெளிப்படையாக பேசுகிறது. சத்தியம் வெளிப்படையாக இருக்கும், அது எந்த மூலையிலும் ஓடி ஒளிந்திருக்காது. தேவனுடைய வெளிச்சத்தில் அவருடைய சத்தியம் நமக்கு பிரத்யட்சமாய் தெரியும். வெளிச்சத்தின் பிள்ளைகள் சத்தியத்தின் பாதையில் நடப்பார்கள். வழியருகே உள்ள மேடைகளிலும் நாற்சந்திகளிலும் திரளான ஜனங்கள் கூடியிருப்பார்கள். அவர்கள் மத்தியிலே ஞானமும் புத்தியும் நிற்கிறது. இது மனுஷரை பார்த்து ஒருபோதும் ஓடி ஒளிந்து கொள்ளாது. எங்கெல்லாம் ஞானம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் ஞானமும் புத்தியும் சத்தமிட்டு கூப்பிடுகிறது. நமக்கு தேவையான வேளைகளில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெய்வீக ஆலோசனைகளை சொல்லுகிறார். ஞானம் எல்லா இடங்களிலும் இருப்பதினால் நாம் எங்கு போனாலும் நம்மால் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் போகிற பாதை சரியான பாதையா என்பதை ஞானத்தோடும் புத்தியோடும் விசாரித்துக் கொள்ள முடியும். நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தில் நாற்சந்திகள் வந்துவிடுகிறது. 4 பாதைகள் சந்திக்கும் இடத்தில் நாம் சரியான பாதையை தெரிந்தெடுத்து அதன் வழியாக போக வேண்டும். பல பாதைகள் ஒரே இடத்தில் சந்திக்கும் போது நமக்கு குழப்பம் வந்துவிடும். குழப்பம் தீர வேண்டுமென்றால் நமக்கு ஞானமும் புத்தியும் தேவை. ஊருக்கு போகும் வழியை மூடன் அறிய மாட்டான். நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்வோம் என்றால் நாம் போக வேண்டிய வழியை அறிந்து கொள்ளலாம். ஞானம் நமக்கு உதவி புரிய எப்போதுமே ஆயத்தமாயிருக்கிறது. நம்மை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவே ஞானம் நாற்சந்திகளில் நிற்கிறது, ஊர் வாசல்களின் ஓரத்தில் நிற்கிறது, பட்டணத்தின் முகப்பில் நிற்கிறது, நடைக்கூடங்களில் நிற்கிறது. ஞானம் எல்லா இடத்திலும் இருக்கிறது. நாம் ஞானத்தை தேடும்போது அதை கண்டுபிடிக்கலாம். சவுல் நடு வாசலிலே சாமுவேலிடத்தில் வந்து ஞானதிருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டார். சவுல் சாமுவேலை தேடி போனார், அவரை கண்டுபிடித்தார். தேவனோ நம்மீது அதிக கிருபை உள்ளவராய் இருக்கிறார். நாம் ஞானத்தை தேடும் போது ஞானம் நம்மை தேடி வருகிறது, நாம் இருக்கும் இடத்திற்கே வருகிறது. நாம் நிற்கும் நாற்சந்திகளில் ஞானமும் நிற்கிறது. அது அமைதியாக இராமல்
ஞானமும் புத்தியும் சத்தமிட்டு கூப்பிடுகிறது. அது நாம் இருக்கும் இடத்திற்கே வந்து கூப்பிடுகிறது. மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று ஞானம் நம்மிடத்தில் சொல்லுகிறது. ஞானம் தேவதூதர்களை கூப்பிடவில்லை. அவர்களுக்கு கர்த்தருடைய உபதேசம் தேவையில்லை. அவை ஏற்கனவே தேவனுடைய ஞானத்தை பெற்றிருக்கிறது. ஞானம் பிசாசுகளை நோக்கியும் கூப்பிடவில்லை. அவை ஞானத்திற்கு செவி கொடுக்காது. பிசாசுகள் தேவனுடைய மெய்யான ஞானத்திற்கு சத்துருக்களாய் இருக்கிறது. துணிகரமாய் பாவம் செய்கிறது. ஞானம் தேவதூதர்களையும் பிசாசுகளையும் நோக்கி கூப்பிடாமல் மனுஷரை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானத்தின் சத்தம் மனு புத்திரருக்கு துணிக்கிறது. பேதைகளாய் இருக்கிற மனுஷர் விவேகம் அடைய வேண்டும். மூடர்கள் புத்தியுள்ள சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு சிலரிடத்தில் ஞானமுள்ள வார்த்தைகளை சொன்னால் அவர்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் பாவியான மனுஷரும் பேதைகளும் மூடர்களும் ஞானத்தை எளிதாய் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு ஞானத்தை பற்றி விசேஷமாய் போதிக்க வேண்டும். பேதைகளுக்கும் மூடர்களுக்கும் தேவனுடைய ஞானம் தேவைப்படுகிறது. தேவ ஞானம் இல்லாமல் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் பேதைகளாக இருந்தாலும் ஞானம் அவர்களை புறக்கணித்து விடவில்லை. அவர்களும் விவேகம் அடைய வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அதுவே ஞானத்தின் விருப்பம். மூடர்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவர்களுடைய புத்தியுள்ளதா இருக்கும். அவர்களுடைய இருதயம் புத்தியையும் விவேகத்தையும் பெற்றுக்கொள்ளும். ஞானம் கூப்பிடும் இடங்கள் மேடைகள், நாற்சந்தி, ஊர்வாசல்களின் ஓரம், பட்டணத்தின் முகப்பு, நடைக்கூடங்கள்.